போங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன கேம் இப்ப வைக்கலாமா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற மாதிரி அவர் நட்பு. இப்போ அமைச்சராக இருக்காங்கன்னா அவருடைய உழைப்பு. ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஜெயிக்கும் போது என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு இந்த விருதை நான் வழங்கினதில் எனக்கு ரொம்ப பெருமை மகிழ்ச்சி. ரெண்டு பேர்ல யாரு அது அதிகமா பண்ணுவாங்கன்னா அவங்க பேரை நீங்க எழுதிட்டு மக்கள் காட்டணும். நீங்க பார்த்து பார்த்து எழுதி கூடாது, விட்டடி கூடாது. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு யார் அதிகமா தலை சீவா அப்படின்னு கேட்டா, இப்போ அன்பில் அவர்களா உதய் அவர்களா அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். ஓகேயா? சிம்பிள் கேம் தான் சார். ஸோ முதல் கேள்வி, உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு வந்து பயங்கரமான இந்த மாட்டிக்கிற மச்சம் இருக்கும் தெரியுமா? தப்பு யாராவது பண்ணிருப்பான், ஆனா சம்மடி நாம தான் வாங்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி யாரு? தப்பு பண்ணி பயங்கரமா மாட்டிக்கிறது யாரு? நீங்க ரெண்டு பேருமே கிடையாதா? தப்பு பண்ணா மாட்டாத மாதிரி தப்பு பண்ணுங்க. இத சொல்லி குடுக்கலையே. சரி, யார் ரொம்ப ரொமான்டிக்? வருதே வருதே, எட்டி பார்க்காதீங்க சார். உதய் சார் எழுதிட்டார் போலே. அசா, ஓ அவரா? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றீங்களான்னு நினைச்சிட்டேன். இது என்ன மாத்தி மாத்தி எழுதிக்கிறீங்க? அவர்தானா? ஏன் நீங்க அவர்தான் சொல்றீங்க, அதை சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் சொல்ல கூடாது. மைக்கு போட்டுமே என்ன மன்னிச்சிருங்க சார். சரி ஓகே, அடுத்தவங்க யாரு அதிகமா கோவம் வரும்? நீங்க தானா? என்ன சார் பார்த்தா அவர்தான் வெறப்பா இருக்கிறாரு, நல்ல தெலுங்கு பட வில்லன் மாதிரி. நீங்க வந்து பார்த்தா சின்ன குழந்தைமா இருக்கீங்களே சார். நான் கோவப்பட்டு பாக்குற சில ஆள் அவர் ஒருத்தர். அவர் ஒருத்தர். அப்போ என்ன பண்ணலாம், டக்குன்னு இந்த க்வெஸ்சன் ஆன்சர் செய்யணும், சீக்கிரம் முடிஞ்சது எனக்கு நல்லது. அடுத்தது யாரு ஃபேமிலி டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றது? நண்பன் எல்லா நல்லதையும் உங்களுக்கே எடுத்து கொடுக்குறேன். நீங்க தான், நீங்களே எழுதிட்டீங்க. சும்மாவது அவருன்னு சொல்லியிருக்கலாம்ல சார். சரி, யார் ரெண்டு பேர்ல யார் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க இன்னொருத்த? அதுவும் அவர் தான் பார்த்தீங்களா, அவர் தான். ஆனால் அவர் தான் கரெக்டான எஜுகேஷன் மினிஸ்டர். கரெக்டாக ஸ்லேட் பல்பத்தை யூஸ் பண்ணிக்க, நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க சார். போங்க சார், பேப்பர் பேனாவது கொடுத்துக்கலாம். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற மாதிரி அவர் நட்பு. ஆக இன்றைக்கு இவர்களோடு நாங்கள் மேடையில் இருக்கும்பொழுது உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. மகேஷ் அண்ணனும் சரி, நானும் சரி, நீங்களும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இளம் வயதிலேயே அப்பாவை இழந்துட்டு ஆனால் லைஃப்பில் ஏதோ பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஸோ இப்போ மகேஷ் அண்ணனுக்கும் அது என்ன மாதிரியான கஷ்டம் இருந்திருக்கும், ஸோ அதுலேயும் நான் நினச்சி பார்த்துக்குவேன் அப்பப்போ. அதே மாதிரி இன்னொரு ஒற்றுமையும் பார்க்குறேன், சார்ட்டையும் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஜெயிக்கும் போது என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த விருதை நான் வழங்கினதில் எனக்கு ரொம்ப பெருமை மகிழ்ச்சி சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற மாதிரி அவர் நட்பு. இப்போ அமைச்சராக இருக்காங்கன்னா அவருடைய உழைப்பு. ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஜெயிக்கும் போது என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு இந்த விருதை நான் வழங்கினதில் எனக்கு ரொம்ப பெருமை மகிழ்ச்சி.
உங்கள் ரெண்டு பேரில் யார் அது அதிகமாக பண்ணுவாங்கன்னா அவங்க பேரை நீங்கள் எழுதிட்டு மக்கள் காட்டணும். நீங்கள் பார்த்து பார்த்து எழுதிக்கூடாது, விட்டடிக்கூடாது. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு யார் அதிகமாக தலை சீவா அப்படின்னு கேட்டால் இப்போது அன்பில் அவர்களா உதய் அவர்களா அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். ஓகேயா? சிம்பிள் கேம் தான் சார். ஸோ முதல் கேள்வி, உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு வந்து பயங்கரமான இந்த மாட்டிக்கிற மச்சம் இருக்கும் தெரியுமா? தப்பு யாராவது பண்ணியிருப்பான், ஆனால் சம்மடி நாம தான் வாங்கின்னு இருப்போம், அந்த மாதிரி யாரு தப்பு பண்ணி பயங்கரமாக மாட்டிக்கிறது யாரு? நீங்கள் ரெண்டு பேருமே கிடையாதா? தப்பு பண்ணா மாட்டாத மாதிரி தப்பு பண்ணுங்க. இதை சொல்லி கொடுக்கலையே. சரி, யார் ரொம்ப ரொமான்டிக்? வருதே வருதே, எட்டி பார்க்காதீங்க சார். உதய் சார் எழுதிட்டார் போலே. அசா, ஓ அவரா? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றீங்களா நினைச்சிட்டேன். இது என்ன மாத்தி மாத்தி எழுதிக்கிறீங்க? அவர் தானா? ஏன் நீங்க அவர் தான் சொல்றீங்க, அதை சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. மைக்கு போட்டு என்ன மன்னிச்சிருங்க சார். சரி ஓகே, அடுத்தவங்க யாருக்கு அதிகமா கோவம் வரும்? நீங்க தானா? என்ன சார் பார்த்தா அவர் தான் வெறப்பா இருக்கிறார், நல்ல தெலுங்கு பட வில்லன் மாதிரி. நீங்க வந்து பார்த்தா சின்ன குழந்தைமா இருக்கீங்களே சார். நான் கோவப்பட்டு பாக்குற சில அல்ல அவர் ஒருத்தர். அவர் ஒருத்தர். அப்போ என்ன பண்ணலாம், டக்குனு இந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷனை சீக்கிரம் முடிச்சு எனக்கு நல்லது. அடுத்தது யாரு ஃபேமிலி டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றது? நண்பன் எல்லா நல்லதையும் உங்களுக்கே எடுத்து கொடுக்குறேன். நீங்க தான், நீங்களே எழுதிட்டீங்க. சும்மாவது அவருன்னு சொல்லியிருக்கலாம்ல சார். சரி, யார் ரெண்டு பேர்ல யார் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க இன்னொருத்த? அதுவும் அவர் தான் பார்த்தீங்களா, அவர் தான். ஆனால் அவர் தான் கரெக்டான எஜுகேஷன் மினிஸ்டர், கரெக்டாக ஸ்லேட் பல்பத்தை யூஸ் பண்ணிக்க. நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்க சார், போங்க சார். பேப்பர் பேனாவது கொடுத்துருக்கலாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற மாதிரியான நட்பு. ஆக இன்றைக்கு இவர்களோடு நாங்கள் மேடையில் இருக்கும்பொழுது உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. மகேஷ் அண்ணனும் சரி, நானும் சரி, நீங்களும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இளம் வயதிலேயே அப்பாவை இழந்துட்டு ஆனால் லைஃப்பில் ஏதோ பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஸோ இப்போ மகேஷ் அண்ணனுக்கும் அது என்ன மாதிரியான கஷ்டம் இருந்திருக்கும், ஸோ அதுலேயும் நான் நினச்சி பார்த்துக்குவேன் அப்பப்போ. அதே மாதிரி இன்னொரு ஒற்றுமையும் பார்க்குறேன், சார்ட்டையும் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது, அந்த மாதிரி ஜெயிக்கும் போது என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த விருதை நான் வழங்கினதில் எனக்கு ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி, சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சிவா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற மாதிரியான நட்பு. இப்போ அமைச்சராக இருக்காங்கன்னா அவருடைய உழைப்பு. ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது, அந்த மாதிரி ஜெயிக்கும் போது என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. இப்போ அவங்களுக்கு இந்த விருதை நான் வழங்கினதில் எனக்கு ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி. உங்கள் ரெண்டு பேரில் யார் அது அதிகமாக பண்ணுவாங்கன்னா அவங்க பேரை நீங்கள் எழுதிட்டு மக்கள் காட்டணும். நீங்கள் பார்த்து பார்த்து எழுதிக்கூடாது, விட்டடிக்கூடாது. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு யார் அதிகமாக தலை சீவா அப்படின்னு கேட்டால் இப்போது அன்பில் அவர்களா உதய் அவர்களா அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். ஓகேயா? சிம்பிள் கேம் தான் சார். ஸோ முதல் கேள்வி, உங்கள் ரெண்டு பேரில் யாருக்கு வந்து பயங்கரமான இந்த
மாட்டிக்கிற மச்சம் இருக்கும் தெரியுமா, தப்பு யாராவது பண்ணிருப்பான் ஆனா சம்மடி நாம தான் வாங்கி நிற்போம், அந்த மாதிரி யாரு தப்பு பண்ணி பயங்கரமா மாட்டிக்கிறது யாரு? நீங்க ரெண்டு பேருமே கிடையாதா? தப்பு பண்ணா மாட்டாத மாதிரி தப்பு பண்ணுங்க. இத சொல்லி கொடுக்கலையே. சரி, யார் ரொம்ப ரொமான்டிக்? வருதே வருதே, எட்டி பார்க்காதீங்க சார். உதய் சார் எழுதிட்டார் போலே. அசா, ஓ அவரா? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றீங்களா நினைச்சிட்டேன். இது என்ன மாத்தி மாத்தி எழுதிக்கிறீங்க? அவர் தானா? ஏன் நீங்க அவர் தான் சொல்றீங்க, அதை சொல்லுங்க. அதிகமா நண்பன் எல்லா நல்லதையும் உங்களுக்கே எடுத்து கொடுக்குறேன். நீங்க தான், நீங்களே எழுதிட்டீங்க. சும்மாவது அவருன்னு சொல்லியிருக்கலாம்ல சார். சரி, யார் ரெண்டு பேர்ல யார் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க இன்னொருத்த? அதுவும் அவர் தான் பார்த்தீங்களா, அவர் தான். ஆனால் அவர் தான் கரெக்டான எஜுகேஷன் மினிஸ்டர், கரெக்டாக ஸ்லேட் பல்பத்தை யூஸ் பண்ணிக்க. நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்க சார், போங்க சார். பேப்பர் பேனாவது கொடுத்துருக்கலாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கா? எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு ஊருக்கே தெரியுங்கிற மாதிரியான நட்பு. ஆக இன்றைக்கு இவர்களோடு நாங்கள் மேடையில் இருக்கும்பொழுது உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. இந்த நல்ல வாய்ப்பை வழங்கியதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. மகேஷ் அண்ணனும் சரி, நானும் சரி, நீங்களும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய இளம் வயதிலேயே அப்பாவை இழந்துட்டு ஆனால் லைஃப்பில் ஏதோ பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஸோ இப்போ மகேஷ் அண்ணனுக்கும் அது என்ன மாதிரியான கஷ்டம் இருந்திருக்கும், ஸோ அதுலேயும் நான் நினச்சி பார்த்துக்குவேன் அப்பப்போ. அதே மாதிரி இன்னொரு ஒற்றுமையும் பார்க்குறேன், சார்ட்டையும் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது, அந்த மாதிரி ஜெயிக்கும்போது என்றைக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த விருதை நான் வழங்கினதில் எனக்கு ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி.